கொடைக்கானல் மலையில் உள்ள தசபாஷான முருகர் சிலையை புகைப்படம் எடுத்தவருக்கு நேர்ந்த கதியை பற்றித்தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். நவபாஷானம் அதாவது 9 விதமான கடுமையான விஷயங்களால் செய்யப்பட்ட சக்தி வாய்ந்த முருகன் சிலை பழனியில் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை செய்தது போகர் சித்தர் என்பதும் நாம் அறிந்ததே. அதே போகர் சித்தர் பழனி முருகன் சிலையை செய்வதற்கு முன் தசபாஷானம் அதாவது 10 விதமான கடுமையான விஷயங்களால் ஒரு முருகர் சிலையை செய்கிறாரு. பழனி மலையில் அதை பிரதிஷ்டை செய்வதற்கு பதிலாக கொடைக்கானலில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூம்பாறை என்றும் மிகவும் குளிர்ந்த அழகிய மலைப்பகுதியில் அந்த சிலையை பிரதிஷ்டை செய்கிறாரு. அந்த சிலையிலிருந்து பல மடங்கு அதிகமான உஷ்ணம் வெளிவந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. நாங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தோம். அன்னைக்கு கோயிலில் கூட்டமே இல்லை. நீண்ட நேரம் நின்று முருகனை மனம் உருக வேண்டினோம். முருகன் அவ்வளோ அழகு, கண்ணை மூடினால் பழனி முருகன் கோயிலில் இருப்பது போன்ற உணர்வே மனதில் தோன்றியது. மொபைலை எடுத்து முருகரை புகைப்படம் எடுக்க போனேன். அங்கிருந்த கோயில் குருக்கள் மற்றும் கோயில் ஊழியர் இருவரும் புகைப்படம் மட்டும் எடுக்காதீங்க, உங்கள் உயிருக்கு ஆபத்தாக போயிடும்னு சொன்னாங்க. நம்ப தயங்க நான் ஏன் என்று கேட்டேன். ஏற்கனவே போட்டோ எடுத்த ஒருவர் திடீரென அகால மரணம் அடைந்து விட்டதா கோயில் ஊழியர் சொன்னார். நானும் அவரை விடாமல் குதர்க்கமான ஒரு கேள்வி கேட்டேன். கோவிலை சுற்றிலும் உள்ள ரோட்டோர கடைகளில் பூம்பாறை முருகனின் அதாவது குழந்தை வேலைப்பரின் போட்டோ விற்கப்படுகிறது அல்லவா, அதை எடுத்தது யார் என்று கேட்டேன். அகால மரணம் அடைந்தவர் எடுத்த போட்டோ தான் அது என்று பீதியை கிளப்பினார். மறுபடியும் அவரை நம்பாமல் இணையம் அதாவது கூகுளில் பூம்பாறை முருகரை பற்றியும் அவரது போட்டோவையும் தேடினேன். இறந்தவர் எடுத்த அந்த ஒரு புகைப்படத்தை தவிர வேறு புகைப்படம் எங்கும் காணப்படவில்லை. ஒரு நிமிடம் உடம்பே சிலிர்த்து விட்டது. மறுபடியும் கோயில் கருவறை உள்ளே சென்று முருகரை மனம் முருக வணங்கிவிட்டு பூம்பாறையை விட்டு கிளம்பினோம். பூம்பாறை முருகர் கோயில் பற்றிய முழு வீடியோ தமிழ் சிகிச்சை சேனலில் இருக்கு. நேரம் கிடைக்கும் போது போய் பாருங்கள். நன்றி. தமிழ் வணக்கம்.